சரி எங்க உங்க பொண்ணு ஆளம் முஞ்சி ஆளம் மேல் இங்க தான் எங்கயாவது இருப்பா ஏன்பா கூப்பிட வா நீங்க அவகிட்ட பேசணுமா பேசிறதுக்குலாம் இன்னும் இல்ல நான் செஞ்ச பிரியாணியா நீங்க சாப்பிடுங்க உங்க பொண்ணியோ சாப்பிட சொல்லுங்க அப்பதான் நான் எவ்வளவு பெரிய குக்கர் நாவுக்கு தேயும் குக்கரா அம்மா தேச்ச பண்றவங்க தேச்சனா வந்து டிரைவ் பண்றவங்க டிரைவர்னா குக்க பண்றவங்க குக்கர் தானே ஷபா இப்ப பொறுகற புள்ளைங்க எல்லாம் தொப்புள் கொடியோட பொறுகுதா இல்ல இன்டர்நெட் கேபிள் வயரோட பொறுகுதானே தெரியலையே கலிகாலண்டா யப்பா மாப்ள என்ன தட்டல பூச்சி பிடிச்சிட்டு இருக்கீங்க நல்லா அள்ளி சாப்பிடுங்க முகில் வந்து பார்த்தானா ரொம்ப மனசு கஷ்டப்படுவான் சாப்பிற மாதிரியா இருக்கு என்னது அது ஒண்ணில்ல தா சாப்பிறதே தெரியல அவ்வளோ டேஸ்டா இருக்கு சாப்பிடுங்க வீட்டு மாப்பிள்ள இப்படி பழி வாங்குறாங்களே டேய் ரகு என்ன பண்ணிக்கிட்டு இருக்க சாப்பிடுற மா நீங்க ஒரு வாய் சாப்பிட்டீங்களா உங்களுக்கு தெரியுமா ஏண்டா நல்லா இல்லையா இவன் பிரியாணில மிளகாய் தூள போட்டானா இல்ல மிளகாய் தூள்ல பிரியாணியை போட்டானே தெரியலமா நெருப்பு குழம்ப பிசைஞ்சு சாப்பிடுற மாதிரி இருக்கு பாட்டி என்ன கூட்டால சாப்பிடுற என்னாலயே இத சாப்பிட முடியல பாட்டி அம்மா கஸ்தூரி கிட்ட சொல்லி வேற ஏதாவது சமைக்க சொல்லுங்கம்மா இத நாய்க்கு போட்டுறலாம் ஏய் கிரிஜா என்ன விளையாடுறியா குழந்தை ஆசையா சமைச்சு எல்லாரும் சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு போயிருக்கா நாய்க்கு போடுவாங்களாம் இவங்க சாப்பிட்டா தெரியும் ஐயோ வந்துட்டானே என்ன எல்லாரும் சாப்பிடுறீங்களா ஓ நல்லா இருக்குனே எல்லாரும் ரெண்டாவது தடவை போட்டுக்கிட்டீங்களா சூப்பர் சித்தப்பு இன்னும் கொஞ்சம் போற இருங்க ஐயோ என்னைய கொல்ல பாக்குறா எஸ்கேப் ஆயிடுறா ரகு ஐயோ ஐயோ அப்பா சித்தப்பு என்ன பண்ணீங்க ஆள உடறா சாமி வெளியே வர்றது எப்பவும் போல இல்லாம இன்னைக்கே மீனாமா நம்மள ஒளிச்சு வச்சிருக்காங்க என்ன நாக்குல பாத்துருக்கீங்க வயிற்றுக்குள்ள சுந்தர் மாமா ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்க இன்னும் கொஞ்சம் வைக்கவா என்ன
சமைச்சது சாப்பிடாம ஓடிதாங்க. நீ ஆச்சோ நான் சமைச்சத சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுவியாமா? நிஜமா நீங்க சாப்பிடுவீங்களாமா? அதுல ஒரு சந்தேகமும் வேண்டாம். முன்னாடியே நான் இங்க உட்கார்ந்துதான் சாப்பிட போறேன். நீங்க எனக்கு சாப்பாடு போட்டிருக்கீங்களா? இன்னைக்கு நான் உங்களுக்கு சாப்பாடு போறேன். சரி. நல்லா வயிறு ஃபுல்லா சாப்பிடுங்கம்மா. சரி. எப்படிமா இருக்கு? சூப்பரா இருக்கு முகில். அது முகிலா கொக்கா. அவங்க யாரும் சாப்பிடவே வேணாமா? ஏன்னா அவங்க என்ன இன்சல் பண்றாங்க. நீ சாப்பிட்டா எனக்கு அது போதுமா? அம்மாமா ஒரே நிமிஷம். என்னடா நீங்க எத்தனை நாள் என்னை கூட்டி விட்டுருக்கீங்க? இப்போ நான் சமைச்சத நானே உங்களுக்கு கூட்டி விடுறேன். முகில் ரொம்ப மாறிட்டானே. அம்மா பையன் சமைச்சி அம்மா சாப்பிட்டது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நினைக்கிறேம்மா. ஆமா முகில். சாப்பிடுங்கம்மா. அம்மா ரசிச்சு சாப்பிடுறாங்க. எங்க போயிருப்பாங்க? ஒரு சத்தம் கொடுத்தா எங்க இருந்தாலும் ஒடியாந்துருவாங்களே. சொல்லு குமரா. ஐயோ எத்தனை தடவனே தப்பு தப்பா சொல்லுவீங்க. என் பேரு சரவணனே. அட தெரியாம சொல்லிட்டப்பா. சொல்லு என்ன விஷயம்? அபிய எங்கயாச்சும் பாத்தீங்களா? அபி கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இங்கதான் உட்கார்ந்தாப்புல பாத்தேன். எங்க போயிட்டாலும் தெரியலையே. ஆளை காணமேனே. அப்ப அந்த பக்கம் போயிருக்காளான்னு போய்ப்பாரு. சரிண்ண நீங்க அப்படியே வேலையை பாருங்க. எங்க போயிருப்பாங்க? நல்ல வேலை இங்க யாரும் இல்ல. மீனாமா என்கிட்ட ஏதோ ஒரு முக்கியமான விஷயத்த காட்டுறேன்னு சொன்னாங்க. அது என்னவா இருக்கும்? ஆமாமா நீங்க சொல்றதெல்லாம் சரி. பாட்டி வராங்களே. ஆ
கண்டிப்பா. ஆ ஓகே. ஆ சரி, நீங்க மறுபடியும் போய் பேசுங்க. ஆ எல்லாம் முடிச்சிட்டு கூப்பிடுறேன். ஓகே. நம்ம ஃபேமிலி போட்டோ. இந்த போட்டோ எப்ப வந்துச்சு? நம்ம கிட்ட சொல்லாம யார் மாட்டினாங்க? இந்த போட்டோவை யார் இங்க மாட்டினது? நான் தான் அத்தை. ஏ என்னாச்சு? முதல்ல இந்த போட்டோவை இங்க இருந்து கழட்டு. அத்தை என்னாச்சு, ஏன் கழட்டு சொல்றீங்க? முகில் பாக்குறதுக்குள்ள கழட்டு மீனா. சரிங்க அத்தை. என்ன சொல்றீங்க? எனக்கு புரியல. என்ன புரியல? அந்த போட்டோவை நல்லா உத்து பாரு மீனா. அதுல அந்த அபி இருக்கா? அவ எப்படி இந்த போட்டோல வந்தானே எனக்கு சுத்தமா புரியல. போட்டோகிராபர் அந்த லட்சணத்துல கவனிச்சு ஃப்ரேம் போட்டிருக்கான். அபி இந்த போட்டோல இருக்கிறத முகில் பார்த்தானா என்ன ஆகுறது? அவ இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா சமாதானம் ஆயிட்டு வரான். இந்த நேரத்துல இந்த போட்டோவை பார்த்தானா அவ்வளவுதான். என் பேர அவன் பிறந்த நாள் அப்போ மன நிம்மதியோட இருக்க மாட்டான். போட்டோல அபி தெரியாம விழுந்திருக்கா அத்தை, அதுக்காக இந்த போட்டோவை தூக்கி போட முடியுமா அத்தை? ஆமா தூக்கி போட்டு. இது இந்த ஹால்ல இருக்க கூடாது, என் பேரை முகில் பார்க்க கூடாது. அவ சந்தோஷம் மட்டும்தான் எனக்கு முக்கியம். நான் அந்த அபிய வீட்டுக்குள்ள வரக்கூடாதுன்னு உங்ககிட்ட சொன்னேன். ஆனா அவ இந்த குடும்ப போட்டோக்குள்ளயே வந்திருக்கா. இதை எப்படி நான் ஏத்துப்பேன்? முகில் டென்ஷன் ஆக கூடாதுன்னு தான் நான் இதை சொல்றேன். இந்த போட்டோத்துக்கு பரன் மேல போடு மீனா, அவ்வளவுதான் என்னால சொல்ல முடியும். என்ன போட்டோகிராஃபர் இவன்? யோ போட்டோகிராஃபர், என்னைய பண்ணிருக்க? அறிவு இருக்கா உனக்கு? எங்க ஃபேமிலி போட்டோக்குள்ள வேற ஒரு பொண்ணு இருக்கா, உடனே அதை அரேஞ்ச் பண்ணிட்டு எங்க ஃபேமிலி மட்டும் இருக்கிற போட்டோவை அர்ஜென்ட்டா எடுத்துட்டு வா.
Dr. Shiva. May I come in? Yes. Come in, Mugil. சொல்லு, சாப்பிட்டியா? இன்னும் இல்லப்பா. ஏன்? அது நான் கேட்கணும்ப்பா. நீ கேட்கணுமா? ஆமா. டைம் என்னாச்சுன்னு பாருங்க. டைம் இவ்வளவு நேரம் நீங்க சாப்பிடாம இருந்தா உங்க வயிற்றுக்கு யாரு பதில் சொல்லுது? பேஷண்ட் டாக்டர் ஆகலாம். ஆனா ஒரு டாக்டரு பேஷண்ட் ஆக கூடாதுப்பா. டேய், ஒன்ன டைம்க்கு சாப்பிட வைக்கவே உங்க அம்மா அவ்வளவு கஷ்டப்படுறாங்க. இதுல ஏன் கிட்ட டைமுக்கு சாப்பிடறத பத்தி பேசிட்டு இருக்கியா? ஏ கதையே ஒழுங்க. நான் வளர புள்ள. அண்ணா நீங்க வளர்ந்த புள்ள. டைமுக்கு சாப்பிடலன்னா அசிட்டி வரும்னு டிவில ஆட்ல சொல்றாங்க. சரி, இனி போய் சாப்பிடு, நான் வரேன். இல்லப்பா, எல்லாரும் சாப்பிட்டிருக்க பிறகு தான் நான் சாப்பிடுவேன். ஏய், இது என்னடா புதுசா இருக்கு? சீரியல்ல வர நல்ல மருமக மாதிரி பேசிட்டு இருக்க. இன்னைக்கு சமையல் என்னோடதுப்பா. நானே கையால சமைச்சேன். என்னது, நீ சமைச்சியா? ஆமாப்பா. அப்படி என்ன சமைச்ச? பிரியாணி. பிரியாணியா? இந்த விஷயம் அந்த பிரியாணிக்கு தெரியுமாடா? ஏப்பா, எல்லாரும் மாதிரியோ நீங்களும் இவ்வளவு ஷாக் ஆகுறீங்க. டேய், உன் வயசுல இருக்கும் போது எனக்கு சாப்பிட மட்டும் தாண்டா தெரியும். நீ என்னடானா பிரியாணி சமைச்சிருக்குன்னு சொல்ற? இன்டர்நெட் இருக்கும் போது என்னப்பா பிரச்சனை? ஆன்லைன்ல நான் ஆப்போ பாயா கூட செய்வேன். ஆன்லைன்ல ஆப்போ பாயாவா? இதுக்கே ஷாக் ஆகுனா எப்படி? லண்டன்ல ஏ வயசுல ஒரு பையன் பேக்கரியில மாஸ்டரா வேலை பாக்குறான். அதுக்கு என்ன சொல்லுவீங்க? டேய், என்னடா நடக்குது நாட்டுல? ஷாக்க குறைச்சிட்டு வாங்கப்பா. அம்மா சாப்பிட்ட மாதிரி நீங்களும் வந்து சாப்பிட்டுட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. அம்மாவுக்கு அப்பப்ப குக்கிங்ல ஹெல்ப்ஃபுல்லா இருப்பல. வாங்க வாங்க. எல்லாமே ஸ்பெஷலா இருக்கணும்ல, அதான் நானே கலத்துல இறங்கி பிரியாணி செஞ்சுட்டேன். ஓ, வாசனை சூப்பரா இருக்கே. போது போது, தீனு போயிடுச்சு. குஸ்கா பத்தான் மிச்சம் இருக்கு, நீங்க சாப்பிடுங்க. சரி. அம்மா, மத்தவங்கள அங்கடா. ஏய், சும்மா வாடா. அப்பா, இப்ப வர முடியாதுப்பா. சரி, அவனுக்கு பாவம் இல்ல, அவன் கால விழுந்துட வேண்டியதான். போறியா ரெண்டுக்கு போறியாடா? டேய், கொஞ்சம் சீக்கிரம் வாடா. என்னடா சவுண்ட் வேற மாதிரி எல்லாம் கேக்குது? ஐயோ மாம்ச, யா ரூமுக்கு வந்துட்டு என்னவே நக்கல் அடிக்கிறியா? வர முடியாதியா? டேய் டேய் டேய், வந்துடுறா, பிரச்சனை பெருசாயிடும்டா. யோ, நல்லா இல்லனால நாலு வாய் சாப்பிட்ட இல்ல அனுபவியா? ஓ, சூழ்நில தெரியாம பழி வாங்குறானே. டேய் டேய், வாடா. இன்னும் கொஞ்ச நேரத்துல ஒரு ரூம் நாறிடும்டா. ஆல்ரெடி நாறிட்டு தான் இருக்குது. இங்க முடியாது, வேற ரூம் பாத்துட்டு போ. சுந்தர் மாமா, நான் செஞ்ச பிரியாணிய
ரசிச்சி சாப்பிட்டாருப்பா. ஓ, சாப்பிட்டு நல்லா குறை தொட்டு தூங்கிருப்பாரு போல. இருங்க. அதுல என்ன ஸ்பெஷலா வச்சிருக்கா? நீங்க சாப்பிடுங்கப்பா. முகில், ஒரு டவுட்டு. சொல்லுங்கப்பா. பிரியாணியோட கலரு வேற மாதிரி இருக்கே. இதுவரைக்கும் நீங்க திண்டுக்கல் பிரியாணி, ஆமூர் பிரியாணி, ஆக்கால் பிரியாணி தான் சாப்பிட்டுருப்பீங்க. இதுக்கு பேரு கலர்ஃபுல் பிரியாணிப்பா. ஓ, கலர் கலரா தான் இருக்கும். ஓகே. ஏன் தண்ணி குடிக்கிறாதுப்பா? தண்ணி குடிச்சா வயிறு நெஞ்சிரும். அப்புறம் எப்படி சாப்பிடுவீங்க? அப்பா, என்னப்பா ஆச்சு? ஏன் இப்படி தண்ணி குடிக்கீங்க? டேய் டேய் முகிலே, இது எவ்வளவு காரமா இருக்கு தெரியுமா? டேய், வாயில வைக்க முடியலடா. போங்கப்பா, சும்மா போய் சொல்லாதீங்கப்பா. காரம் எல்லாம் ஒண்ணும் கிடையாது. காரமா இருந்தா அம்மா மட்டும் எப்படி ருசிச்சு சாப்பிட்டாங்க?